ஓம் தத் புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். ஓம் காலியேஷ்வத்மஹே சம்சன் வாசனஜ தீமஹி தன்னோ காலி பிரச்சோதயாத். ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இதே ரேகையும் ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய இதே ரேகையும் இணைந்து ஒரு யூ போன்ற ஃபார்மேஷன் ஏற்பட்டுச்சுன்னா, அதாவது நீங்கள் வளைவான யூனும் புரிஞ்சிக்கலாம், அல்லது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோடைய வில் போன்ற அமைப்பனும் புரிஞ்சிக்கலாம். ஆக மொத்தத்தில் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு இணைச்சி வைங்க. அந்த ரெண்டு ரேகையும் சரியாக இணைஞ்சி வில் போன்ற அந்த தனுசு ராசி குறிக்கக்கூடிய வில் போன்ற அமைப்பு ஃபார்மேஷன் உங்கள் கையில் ஏற்பட்டதுன்னா, அது எதை குறிக்கிறதுனா, சிறு வயதுலேருந்தே நிறைய ஏர்னிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அதாவது நீங்கள் ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. அதே போல் நீங்கள் பிறக்கும் போது குடும்பத்தினுடைய என்ன அளவு வசதி இருந்ததோ அது நீங்கள் ஏச்சு வளர வளர பெரிய அளவில் உயர்ந்திருக்கும். அதனோட உங்களுடைய எஃபோர்ட்டையும் போட்டு உங்களுடைய அறிவாற்றலையும் ஆட் பண்ணி நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. சமூகத்தில் ஒரு விஐபி அந்தஸ்துல மிகப்பெரிய மனிதராக வாழ்வீங்க. உங்களது வாழ்நாளுடைய கடைசி செகண்ட் வரைக்கும் அந்த உணவுக்கு குறையில்லாத, அடுத்தவங்களுக்கு உணவை வாரித்தரக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் பொருள் தானம் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் இருப்பீங்க. அதை தான் இங்கே இருக்கக்கூடிய வில் போன்ற ஃபார்மேஷன் குறிக்குது. ஸோ உங்களது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டுத்தையும் இணைச்சி பாருங்கள். இந்த பகுதியில் ஆள்காட்டி விரலேருந்து, அதாவது குரு விரலேருந்து ஒரு ரேகை ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரலை நோக்கி ரேகை ஃபினிஷ் ஆகி இருந்ததுன்னா அது தனுர் யோகம். அதாவது தனுஷன்றது தான் தனுர் யோகம்னு சொல்லுவாங்க. அத்தகைய கைரகை அமைப்பு உடையவங்க, பல கோடிகளுக்கு அதிபராகவும் நல்ல பட்டம் பதவி கௌரவ அந்தஸ்தோட நிறைய நிலவலத்தோட நிறைய வீடுகள் வாகனத்தோட வசதியான வாய்ப்பை அடைவாங்க. இதுவே ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அமைப்பு இருந்ததுன்னா 50 குதிரை வண்டி, 50 ஆடுகள், 100 மாடுகள், 100 பசுக்கள் அப்படின்னு பலவிதமான ஜீவிதங்களோட, அதாவது ஆடு மாடு கோழிகள் பெரும் பண்ணையோட பெரிய நில சுதந்திரா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பங்களாட்டை வீட்டில் வசிக்கக்கூடிய யோகம், நிறைய இம்போர்ட்டட் காரில் பவனி வரக்கூடிய யோகம், அடிக்கடி ஃபாரின் ட்ராவல், ஸ்டார் ஹோட்டலில் உணவு உண்ணக்கூடிய யோகம், விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியும் சென்று வரக்கூடிய யோகம் அப்படின்னு பல விதமான யோகத்தையும் இந்த யோகம் தருது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.